சேட்டி துரைமுருகனும் ஒரு தெலுங்கன்தான். அதனால்தான் இவன் சாதி ஒழிப்பு என்ற பித்தலாட்டத்திற்கு ஆதரவாக உள்ளான். இவன் தெலுங்கன் என்பதால்தான் தனது தமிழ்த் தேசியம் மணியரசன் பேசும் தமிழ்த் தேசியம்தான் என்றான். இவன் தெலுங்கன் என்பதால்தான் ராஜபக்சேக்களின் லைகா நிறுவனத்தின் உதவியோடு சாட்டை சன்னலை நடத்தினான். தமிழரைச் சுற்றி எப்படிப்பட்ட சதிவலை பின்னப்பட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இன்று மீடியாவில் சோசியல் மீடியா உட்பட பிரபலமாக உள்ளவர்களில் பெரும்பாலோர் தமிழன் என்ற போர்வையில் உள்ள தெலுங்கர்கள்தான். சத்யராஜ் நாயுடு மட்டுமல்ல, அவர் கொங்கு நாட்டின் நாயுடு. அதுவும் ராமனின் கனவு கன்னியாகிய சீதை எனும் ஊட்டிக்கு அருகில் வசிக்கும் கொங்கு நாட்டு நாயுடு. தெலுங்கரின் தயாரிப்பான பாகுபலி படத்திற்கு ஆந்திர நாயுடுவுக்கு பதிலாக தமிழக கொங்கு நாட்டு நாயுடுவை ஏன் தேர்ந்தெடுத்தார்கள்? ஏனென்றால் நாயுடுகள் என்போர் ராமாயண அனுமானின் வம்சாவழிகள்தான். ராமாயண போரில் தோற்ற மாருதியாகிய அனுமான் ஆப்பிரிக்காவின் மாருத்தானியாவில் குடியேறினான். மாறு என்பது மூர் என்றாகி அனுமாரின் வம்சாவழிகள் பிற்காலத்தில் மூர்கள் எனப்பட்டனர். இந்த மூர்களைத்தான் எகிப்தில் வாழ்ந்த சாணக்கியன் வட இந்தியாவிற்கு அழைத்து வந்து அந்த மூர்களுக்கு மௌரியர் என்ற புதிய பட்டப்பெயர் கொடுத்து மௌரிய பேரரசை கட்டினான். மௌரிய பேரரசின் வீழ்ச்சிக்கு பிறகு இந்த மௌரிய வம்சாவழிகளை தெற்கு நோக்கி நகர்த்தி இவர்களுக்கு நாய் பிளஸ் வீடு நாயுடு என்ற புதிய பட்டத்தையும் பிராமணனே கொடுத்து இவர்களை கொண்டு விஜயநகர பேரரசையும் கட்டி அதை தமிழகத்தின் மீது ஏவினார்கள் யூதர்கள். வடக்கிலிருந்து வந்தவர்கள் என்பதால்தான் இவர்கள் வடுகர்கள் என்று அழைக்கப்பட்டனர். உண்மையில் இவர்கள் ஆந்திராக்காரர்களும் அல்ல. ஆக பிராமணனால் ஏவப்பட்டு தமிழரை சதியால் வீழ்த்தி ஆள வந்த அந்த விஜயநகர பேரரசின் எச்சம்தான் சத்யராஜ் நாயுடுக்கள். இவர்கள் இராமாயண காலத்திலிருந்தே யூதர்களின் அடிமைகளாக இன்று வரை தொடர்கின்றனர். காலனி ஆட்சி காலத்தில் யூதர்கள் ஆப்பிரிக்க நீக்ரோக்களை பிடித்து அடிமைகள் வணிகம் நடத்தியது நினைவிருக்கிறதா? வட ஆப்பிரிக்க பகுதியில் நீக்ரோக்களை பிடித்து அவர்களை யூதர்களிடம் ஒப்படைத்து அதற்குரிய சன்மானம் பெறுவது இந்த மாருத்தானிய மூர்களின் தொழில். இதனால் மூர்களுக்கு த கிரேட்டஸ்ட் ரேஸ் ட்ரைட்டர்ஸ் என்ற அடைமொழி உண்டு. அதாவது மிகப்பெரிய இன துரோகிகள். இலங்கையில் வசிக்கும் மூர் முஸ்லீம்களும் இவர்களேதான். விடுதலை புலிகளுக்கும் முஸ்லிம்களுக்கும் வந்த பிரச்சனையின் பின்புலத்தை இந்த கோணத்தில் கண்டால் விளக்கம் கிடைக்கும். ஈழத்தில் தங்களின் விசுவாசிகளான மூர் முஸ்லிம்களை சாணக்கியர்களான ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் புலிகளுக்கு எதிராக கையாண்டிருக்கலாம் அல்லவா? மேலும் நாயுடுக்கள் அனுமாரின் வம்சாவழிகள் என்பதால்தான் இரண்டாம் இராவணனாகிய பிரபாகரனை அழிக்க நாயுடுக்கள் அங்கேயும் இங்கேயும் பயன்படுத்தப்பட்டனர். ஆக இன்று நாயுடுகளாக அறியப்படும் மூர்கள் காலங்காலமாக யூத விசுவாசிகள்தான். பாகுபலி படத்திலேயே நாயுடுகளை குறிக்கும் கட்டப்பாக்களை காலங்காலமாக ராஜ விசுவாசிகள் என்று சொல்லியிருப்பார்கள். இந்த கருத்து திரும்ப திரும்ப பல முறை இந்த படத்தில் பேசப்படும். அவர்கள் சொல்ல வருவது இதுதான். இன்று நாயுடுகளாக அறியப்படும் இராமாயண கால ஊட்டி பகுதி மலை மக்கள் யூதர்களின் நிரந்தர விசுவாசிகள்தான். யூதர்கள் இவர்களை கொண்டு மௌரிய பேரரசை கட்டி அன்று இந்தியாவை ஆண்டார்கள். பிறகு விஜயநகர பேரரசை கட்டி தமிழகத்தையும் இலங்கையையும் ஆண்டார்கள். இப்போது போலி ஜனநாயக காலமான தற்காலத்தில் இவர்களை கொண்டே திராவிட இயக்கத்தையும் திராவிட கட்சிகளையும் கட்டி இன்றும் யூதர்கள் நம்மை தொடர்ந்து மறைமுகமாக ஆள்கிறார்கள். ஆக மௌரிய பேரரசு மற்றும் விஜயநகர பேரரசுகளின் ஜனநாயக கால வடிவம்தான் திராவிட இயக்கமும் திராவிட கட்சிகளும். ஆக ஆரியம் வேறு திராவிடம் வேறு அல்ல. நாயுடுக்கள் அனுமாரின் வம்சாவழிகள்தான் என்பதற்கான கூடுதல் ஆதாரம்தான் கௌரா நாயுடு என்ற பெயர். மலை குறவர்தானே கௌரவர் என்றானது. ஆக கௌரா நாயுடு என்பது மூலத்தில் இவர்கள் மேற்கு தொடர்ச்சி மலைக்குறவர் என்பதை நிறுவும் பெயர்தான். அவர்களே தங்களை அப்படி அழைத்துக் கொள்வதை இந்த ஓவியத்தில் காணலாம். இவர்கள் யூதர்களின் நெடுங்கால விசுவாசிகள் என்பதால்தான் உலகெங்கும் உள்ள யூதர்களுக்கு இவர்கள் இன்றும் அணுக்கமான பணியாட்களாக உள்ளனர். அதனால்தான் அமெரிக்காவில் உள்ள இந்திய இனங்களில் தெலுங்கரே மிக அதிக எண்ணிக்கையில் உள்ளனர். இதற்கு பின்னால் பல மர்மங்கள் உள்ளதாக சொல்லப்படுகிறது. ஆமாம், அவற்றை நீங்களே ஆய்வு செய்து கண்டுகொள்ளுங்கள். இவர்களின் தெய்வம் ஜக்கம்மா என்பதும் இவர்கள் யூதர்களின் விசுவாசிகள்தான் என்பதை குறிக்கும் அடையாளம். ஜக்கம்மா என்பது பரசுராமனின் தாயை குறிக்கும் பெயர்தான். பரசுராமன் தனது தாயின் பெயரால் தான் அக்கி போன்ற ஒரு தொற்று நோயை பரப்பினான் என்பதும் அந்த அக்கியம்மன் தான் ஜக்கியம்மனாகி ஜக்கம்மாவாக மாறியுள்ளது என்பதையும்